அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பிறந்து விட்டது இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டில் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும் சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி போன விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது அந்தந்த வருஷத்துக்கான ராசி அல்லது நட்சத்திர பலன் அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான எண் கணித பலன்கள் அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க அவரவர் எண்ணுக்குரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்களே நாவடக்கமும் செயல்களில் திட்டமிடலும் இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் உரியவர்களால் உணரப்படும் மறைமுக எதிரிகள் சூழ்ச்சியால் மங்கி கிடந்த உங்க திறமைகள் வெளிப்படத் தொடங்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி ஊதிய உயர்வுகள் கைகூடி வர தொடங்கும் ஏற்றங்கள் வரும் சமயத்தில் எண்ணத்தில் மாற்றமும் ஏற்படும் அது மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது அதுவே மமதையாக மாறிடாத வரை நன்மைகள் தொடரும் உங்கள் தனிப்பட்ட பணிகளில் தலையிட பிறரை அனுமதிக்கிறது கூடவே கூடாது திட்டமிட்டும் நேரம் தவறாமலும் செயல்பட்டா எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வுகள் கைகூடும் எந்த சமயத்திலையும் சோம்பலும் அலட்சியமும் கூடவே கூடாது அலுவலக நேரத்தில் வீண் கேளிக்கையும் வேண்டாத ஆடம்பரமும் தவிருங்க பணியிடத்து ரகசியம் எதையும் உங்கள் நிழல்கிட்ட கூட பகிர்ந்துக்க வேண்டாம் கோப்புகளில் கையெழுத்திடும் முன்னால கவனமாக படிக்கிறது அவசியம் சிறு அலட்சியமும் பெருமிழப்பை ஏற்படுத்திடலாம் கவனம் ரொம்பவே முக்கியம் எதிர்கால ஏற்றத்துக்கான பாதை தெரியும் சமயத்தில் வரட்டு கெளரவத்தால் அதை விரட்டிடாதீங்க உடனிருப்போருக்காக வக்காலத்து வாங்குறதும் பிறரை நம்பி மேலிடத்துக்கு வாக்குறுதிகள் தர்றதும் கூடாது முகஸ்துதி நட்புகள் பின்னக்கூடிய சூழ்ச்சி வலையில் சிக்காமல் இருக்கணும்னா புறம் பேசுவது கேட்பதை அறவே தவிர்க்கணும் புரிந்து செயல்படுங்க குடும்பத்தில் குழப்ப சூழல் மறைஞ்சி குதூகலம் இடம் பிடிக்கும் வார்த்தைகளை தேலாக கொட்டாமல் தேனாக பேசினா வாழ்க்கை தித்திக்கும் வாழ்க்கை துணை வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தா சுணக்கம் விலகி இணக்கம் ஏற்படும் வாரிசுகளால் பெருமை உண்டாகும் அவங்க உடல் கவனம் செலுத்துங்க பெற்றோர் பெரியோர் ஆதரவு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் நீண்ட நாட்களாக மனப்புழக்கமாக இருந்த விஷயங்கள் மனம் திறந்து பேசுவதால் நீங்கி நிம்மதி கிடைக்கும் இளம் வயதினர் சுப காரியங்கள் எதிலும் சுயமுடிவு எடுப்பதை தவிர்க்கணும் உள்ளம் திறந்து பேசினா உறவுகளிடையே உங்க செல்வாக்கு உயரும் இந்த சமயத்தில் வீண் கோபமும் வேண்டாத வாதமும் நிம்மதியை போக்கி நிலைக்குலைய செய்திடலாம் வார்த்தைகளில் கவனமா இருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டா இல்லத்தில் இனிமை எப்போதும் இருக்கும் வரவு சீராகும் அதே சமயம் சுப செலவுகளும் சேர்ந்து வரும் பழைய கடன்களை பைசல் செய்திடறதும் அசையும் அசையா சொத்துக்களை சேர்க்கிறதும் சேமிப்பை நிலைக்க வைக்கும் வீடு மனை வாங்கும் சமயத்தில் வில்லங்கத்துக்கு இடம் தர நேரிடலாம் தகுதியான ஆலோசனை இல்லாமலும் பத்திரங்களை படிக்காமலும் கையெழுத்திட வேண்டாம் வாகனம் வீடு மாற்றம் வந்தால் தவிர்க்காம ஏற்றுக்கங்க தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு குலதெய்வத்தை மனதார கும்பிட்டா நன்மைகள் நிலைக்கும் சுப காரியங்கள் கைகூடும் நான்கு சுவருக்குள்ள நடக்கும் பிரச்சினைகளில் மூன்றாம் நபரை தலையிட அனுமதிக்காத வரை வீடு இரண்டு படாமல் இருக்கும் அக்கம் பக்கத்து நட்புகளுடன் எல்லை வகுத்து பழகுங்க தேவையில்லாத கொடுக்கல் வாங்கலை அறவே தவிருங்க செய்யும் தொழிலில் முழுமையான கவனமும் முடங்காத முயற்சியும் இருந்தால் சேதாரம் குறைஞ்சு ஆதாயம் அதிகரிக்கும் அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் சுமூகமாக கைகூடும் புதிய ஒப்பந்தங்களில் நேர்மையான வழிமுறைகள் இருந்தால் மட்டுமே அது நிரந்தரமாகும் பரம்பரை தொழிலில் அவசியமான மாற்றங்கள் செய்வது ஏற்றத்துக்கு வழிவகுக்கும் வர்த்தக கடன்களை முறையாக பயன்படுத்துவது அவசியம் தொகை நிரப்பப்படாத காசோலைகளில் கையெழுத்திட்டு வைக்கவோ யாரிடமும் தரவோ வேண்டாம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் உரிய தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வச்சுக்கோங்க பங்கு வர்த்தகத்தில் முன் அனுபவம் இல்லாமல் முதலீடு எதுவும் செய்ய வேண்டாங்க கனிம பொருள் கால்நடை வர்த்தகம் செய்கிறவங்களுக்கு லாபத்தின் அளவு அதிகரிக்கும் அதே சமயம் கவனச்சிதறல் இல்லாத முயற்சிகள் இல்லைன்னா முடங்கிட நேரிடலாம் மறந்துட வேண்டாம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் அந்தந்த நாட்டின் சட்ட நடைமுறைகளை கொஞ்சமும் மீறாமல் இருக்கிறது முக்கியம் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் பொறுப்புகள் அதிகரித்தாலும் புலம்பாமல் செய்தால் எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கும் மேலிடத்துடன் வீண் வாதமும் வேண்டாத பேச்சும் கூடவே கூடாது புறம் பேசும் நபர்களால் புத்தி தடிமாறினால் ஏற்றங்கள் ஏமாற்றமாகிவிடலாம் சட்ட புறம்பு சகவாசத்துக்கு உடனடியா குட் பை தான் உங்க வளர்ச்சிக்கு நல்லது முகஸ்துதிக்கு மயங்காம இருக்கிறதும் புறம் பேசும் நபர்களை தவிர்க்கிறதும் கையெழுத்திடும் சமயங்கள்ல இருங்க எந்த சமயத்திலும் வீண் ரோஷமும் வேண்டாத கோபமும் கூடாது அனாவசியமா யாருக்கும் ஜாமீன் தர்றதும் வாக்குறுதி அளிக்கிறதும் கூடாது பதவியில இருக்கக்கூடிய அரசியல் துறையினர் பொது இடங்களில் பேசும்போது விளையாட்டாகவும் பிறரை கிண்டல் கேலி செய்ய வேண்டாம் இப்போதைய தன்னடக்கம்தான் எதிர்காலத்து தலைப்பாகைக்கு வழிவகுக்கும் உணர்ந்து நடந்து கொள்வது உத்தமம் கலை படைப்பு துறையினருக்கு கணிசமான வாய்ப்புகள் வரத் தொடங்கும் வார்த்தைகளில் இனிமைதான் வாழ்க்கையிலே இனிமை சேர்க்கும் உணர்ந்து பேசுங்க வாய்ப்புகளில் சிறியது பெரியதுன்னு பேதம் பார்க்காம செயல்பட்டா பெருமையும் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் தொடரும் முன்பின் தெரியாத யாரிடம் உங்க படைப்பு சார்ந்த ரகசியத்தை பகிரங்கப்படுத்த வேண்டாம் மாணவர்கள் திட்டமிட்டும் திறமை உணர்ந்தும் படிச்சா உரிய மதிப்பும் மதிப்பெண்ணும் பெறக்கூடிய காலகட்டம் அதிகாலையில் எழுந்து இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அன்றன்றைய பாடங்களை படிக்கிறத வழக்கமாக்கிட்டா ஆண்டு இறுதியில் ஆனந்தமாக வெற்றி பெறலாம் பெற்றோர் பெரியோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு தர்றது அவசியம் நட்புல தீய சகவாசம் தெரிஞ்சா உடனடியா விலகுங்க இரவு நேரத்துல இயன்ற வரை அவரவர் இடுப்பிடத்திலேயே இருங்க பெற்றோர் பெரியோரிடம் உரிய அனுமதி பெறாம வெளியிடங்கள்ல தங்குறது கூடவே கூடாது நட்புகளை செய்யும் விளையாட்டான கேலிக்கிண்டல் கூட விபரீதமான விளைவை ஏற்படுத்திடலாம் விலகியே இருக்கிறது நல்லதுதான் பெண்களுக்கு வாக்குல அமைதியும் செயல்களில் அடக்கமும் இருந்தா உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய வருஷம் தசா புத்திகள் சாதகமா உள்ளவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால பெரும் யோகம் ஏற்படும் வெளிமனிதர்களிடம் மனிதர்களிடம் அன்பாக பழகக்கூடிய நீங்க இல்லத்து உறுப்பினர்களுக்கிட்டேயும் இன்முகம் காட்டி பேசினா இனிமை இரட்டிப்பாகும் வாழ்க்கை துணையிடம் வீண் கோபம் விதண்டாவாதம் வேண்டாம் அன்றாடம் சீக்கிரம் எழுந்து நீராடிட்டு ஆண்டவனை வணங்கினா ஆனந்தம் பல மடங்கு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் மனம் போல மனப்பேரும் மகப்பேரும் கைகூடும் பெற்றோர் பெரியோர் வழிகாட்டலை அலட்சியப்படுத்தாமல் கேட்டா வீடு மனை வாங்கலாம் என்னதான் நெருங்கிய உறவு நட்பாக இருந்தாலும் அவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் நீங்க தலையிட வேண்டாம் அவசியமான ஆலோசனையாக இருந்தாலும் அவர்களை கேட்காம செல்ல வேண்டாம் உங்கள் வாரிசுகளிடம் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை விட கனிவான வார்த்தைகள் தான் நல்லது விலை உயர்ந்த ஆபரணங்களை பகட்டுக்காக அணிய வேண்டாம் இரவு நேரத்தில் நெடுந்தொலைவு தனியே செல்வதை தவறுங்க வெளியூர் வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பம் வந்தால் வழிபாதை நட்புகளிடம் அதீத நெருக்கம் தவிருங்க பிறர் தரும் உணவு பானங்களை தவிருங்க இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்யும் போதே செல்போனை ஆஃப் செய்கிறது அவசியம் தொலைதூர பயணத்தில் வழிபாதை கடை உணவுகளை தவிருங்க உடன் வரும் பயணிகளிடம் ரகசியம் எதையும் பகிர்ந்துக்க வேண்டாம் பணி சார்ந்த பயணங்களில் உடனெடுத்து செல்லும் தஸ்தாவேஜுகள் கோப்புகளை கவனமாக பார்த்துக்கோங்க காது மூக்கு தொண்டை அடிவயிறு கழிவு உறுப்பு முக உறுப்புகள் பரம்பரை நோய் உபாதைகள் இரத்த அழுத்தம் சர்க்கரை பிரச்சனை இல்லை அலட்சியப்படுத்தாதீங்க திருச்செந்தூருக்கு ஒருமுறை சென்று கடல் நீராடிட்டு செந்தில்நாதனை மனதார வணங்குங்க முடிஞ்சா முப்பத்தி ஒன்பது லட்டுகளை வாங்கி ஏழைகளுக்கு விநியோகம் செய்யுங்க மாதம் ஒரு புதன்கிழமையில் பக்கத்து பெருமாள் கோயிலில் உள்ள பெருமாள் தாயாரையும் சக்கர தாழ்வாயரையும் துளசி தந்து ஆராதியுங்க வருடம் முழுக்க வாழ்க்கை பசுமையாகும் நேர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்களை பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி